ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம சேனலில் இப்போ கண்டினியூஸாக வந்து கரண்ட் அஃபேர் எப்படி ஷார்ட்கட்டில் படிக்கலாம் அப்படிங்க மாதிரி வீடியோஸ் போட்டுட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிங்க வீடியோ வந்து டெய்லி இனிமேல் போட்டுட்டே இருப்போம். ஸோ மற்ற வீடியோஸும் வரைக்கும் பார்க்கலாம்னா கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, இந்த கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த நோபல் பிரைஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, 2017 கொடுத்துருக்காங்க. அந்த நோபல் பிரைஸில் உள்ள பேர்லாம் எப்படி ஈஸியாக ஞாபகம் அப்படிங்க மாதிரி நம்ம ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மருத்துவத்துக்காண்டி வந்து நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மூணு பேருக்கு வந்து பிரிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. யார்னு பார்த்திங்க அப்படின்னா ஜெப்ரி ஹால், மைக்கேல் ராஷ்பாஷ், மைக்கேல் யங்கு. ஸோ மைக்கேல் மிக்கேல் தமிழில் வந்து ரெண்டு மாதிரியே போட்டிருப்பாங்க. ஸோ வந்து இங்கிலீஷில் வந்து மைக்கேல் தான் போட்டிருப்பாங்க. ஓகே, இந்த பேர் எப்படி நீங்கள் ஞாபகிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மருத்துவம் மட்டினாலே வந்து நமக்கு என்ன இஷ்யூ ஞாபகம் வரும், நீட் இஷ்யூ ஞாபகம் வரும். ஸோ வந்து நீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நீட் வேணும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மைக்கை பிடிச்சி அங்கங்கே கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மைக்கை ஞாபகிச்சுக்கோங்க. அப்போ வந்து மைக்கு, ஸோ அந்த மைக்கை வச்சு ரெண்டு பேரும் ஞாபகிக்கலாம், மைக்கேல் மைக்கேல். ஸோ மைக்கேல் மைக்கேல் ஞாபகிக்கலாம். ஹால், ஏதாவது ஒரு ஹாலில் உட்காந்து மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ மைக்கேல் ஹால். அப்போ வந்து மருத்துவத்தில் யார் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு லைஃப் லாங் மறக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இயற்பியல். இயற்பியல்னால் என்னது? ஃபிசிக்ஸ். நம்ம வந்து ஃபிசிக்ஸ் அப்படின்னு நல்லா அழுத்தி சொல்லும் போது வந்து இஸ் இஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து முடியுது. ஸோ அந்த இஸ் வச்சு ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ அந்த மூணு பேர் பேரையும் பாருங்கள். அந்த ஒருத்தரோட பேரில் வந்து பேரிஸ் அப்படிங்கிறது முடியுது, இன்னொருத்தரோட பேரில் வந்து வெய்ஸ் அப்படின்னு முடியுது, இன்னொருத்தர் வந்து கிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கு. ஸோ அந்த இஸ் 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 அதை வச்சு ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ வந்து அதை ஞாபகிக்கும் போது பேரையும் பார்த்துக்கோங்க, பேரிஸ் கிப்ஸ் வெய்ஸ் அந்த மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க. இஸ்ஸை மட்டும் ஞாபகிக்காதீங்க. ஸோ வந்து மற்றவங்க பேரில் இஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ ரைமிங்காக பேரிஸ் கிப்ஸ் வெய்ஸ் அந்த மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க. அப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னா வந்து பேரிஸ் கிப்ஸ் வெய்ஸ் அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஷார்ட்கட் படிக்கும்போது வந்து பேரை ஒன் டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் மறந்தாலுமே வந்து இந்த பேர் உங்களுக்கு கண்டிப்பாக மனசில் நின்றுடும். ஸோ ஜஸ்ட்டு வந்து அந்த ஷார்ட்கட் பார்க்கும் போதே வந்து அந்த பேரையும் ஒன் டைம் நீங்கள் சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து வேதியியல், கெமிஸ்ட்ரி. ஓகே, வேதியியலில் வந்து யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு பேர் கொடுத்துருக்காங்க, ஜாக்குஸ் டியோபோசட், ஜோக்கிம் ஃப்ராங்க், ரிச்சர்ட் ஹெண்டர்சன். ஸோ வந்து இந்த மூணு பேர் எப்படி நான் வச்சுக்கலாம்னு பார்த்திங்க அப்படின்னா வேதியியல் அப்படின்னா கெமிஸ்ட்ரி. நமக்கு வந்து வேதியியலில் வந்து ஒரு இந்த சிரிப்பூட்டும் வாயு, லாஃபிங் கேஸ் அப்படிம்பாங்க. ஸோ வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து அந்த லாஃபிங் கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து சிரிப்பு எப்போ வரும், ஏதாவது ஒரு ஜோக் அடித்தாங்கன்னா சிரிப்பு வரும். ஸோ வந்து அதை வச்சு நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த ஜோக்கரை பார்த்தா நமக்கு சிரிப்பு வரும், அதை வச்சு லிங்க் பண்ணி அப்படின்னா ஜாக்கு ஜோக்கு ரிச்சு. ஸோ வந்து ஜாக் அப்படின்னா வந்து நமக்கு ஜோக்கர். ஸோ நம்ம சீர்கட்லேருந்து ஜாக்னு ஒன்று இருக்கும், அதான் வந்து ஜோக்கர். ஸோ ஜோக்கரை பார்த்தா நமக்கு சிரிப்பு வரும். ஸோ வந்து ஜாக்கு அப்படிங்க ஞாபகிச்சுக்கோங்க, ஜோக் அப்படிங்க ஞாபகிச்சுக்கோங்க, கடைசி வந்து ரிச்சர்டு. ஸோ ஜாக்கு ஜோக்கு ரிச்சர்டு அப்படிங்க வந்து ரைமியாக படிச்சுக்கோங்க. ஸோ அந்த ரிச்சர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் எக்கனாமிக்ஸில் வந்து ஒருத்தருக்கு வந்து அவார்டு கொடுத்துருப்பாங்க, இதே மாதிரி நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. அவரோட பேரும் பார்த்திங்க அப்படின்னா ரிச்சர்ட் தான் வரும், ஆனால் அவரோட பேர்னா ரிச்சர்ட் தாலர். ஸோ அவரோட பேர் வந்து ரிச்சர்ட் தாலர். ஸோ பொருளாதாரத்தில் வந்து அவர் உயர்ந்திருக்கிறதுனால வந்து அவர் பேர் ரிச்சர்ட் தாலர். இங்கே வந்து இவர் வேதியியல் அப்படிங்கிறனால வந்து வெறும் ரிச்சர்ட் ஹெண்டர்சன். ஸோ அந்த மாதிரி லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ வேதியியல்னால் என்னது? நம்ம லாஃபிங் கேஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஜாக்கு ஜோக்கு ரிச்சர்ட். ஓகே, அப்போ கண்டிப்பாக வந்து இனிமேல் உங்களுக்கு வந்து இந்த நோபல் பிரைஸ் யார் யார் வாங்கினாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது. ஓகே, நம்ம சேனலை பற்றி நம்ம கன்வியூஸாக வந்து ஷார்ட் கட்ஸ் எல்லா வீடியோ போட்டுகிட்டே இருக்கும். ஸோ நம்ம மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபோட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு வீடியோஸ் போட்டோம் நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே உடனே வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.